தியேட்டர் வந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். எத்தனை பேர் தியேட்டர் வந்து மலையில் தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்றது பெரிய டவுட். அதுவும் இந்த மலையில் இப்படி ஒரு படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. படமே பிடிச்சிருந்துச்சு, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு. லைக் இன்டர்வல் மெயினாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ப்ளஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அது ஒரு அப்பா டாட்டர் அந்த ஒரு லவ், அப்புறம் ஒரு படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதான் எல்லாமே நல்லா போச்சு. அது இமோஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. லைக் இப்போ ஒரு அடடே சுந்தரம் அந்த படத்துக்கு எப்படி, ஒரு ஷாம் சிங்கா ராய் அந்த இமோஷனை விட இது கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபேமிலி தான், ஃபேமிலி தான் எல்லாமே. எவ்வளோதான் நம்ம பிரிக்க பார்த்தாலும் டெஸ்டினி வந்து ஒன்றா சேர்த்து வைக்கும். அப்படி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஃபீல் குட்டாக நல்லா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்த்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் உள்ளே நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அவர் சும்மா ஏதாவது நேச்சுரல் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்களே, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அது அதான் சொல்லணும், நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் நிறையா. சூப்பராக இருக்கட்டும், குட்டி பாப்பா நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு. சூப்பராக எமோஷனலாக நல்லா டச்சிங்காக இருந்துச்சு. வந்து பாருங்க, மியூசிக் தான் பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஆ சூப்பராக இருந்துச்சு, ஆ சாட்டிஸ்ஃபைட். ஆவரேஜ் ரொம்ப சூப்பர் கிடையாது, அதே சமயத்தில் காட்டு மொக்க சூர மொக்க கிடையாது. ஓகே, டீசெண்டான படம், ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி இல்லை, ஃபீல் குட் கேட்டகரியில் வரல, ஒரு நடுநிலைமையான படம் அது கிட்டத்தட்ட ஆவரேஜ் தான். ஏன்னா ஸ்டோரி அந்தளவுக்கு புதுசு கிடையாது, அதான் பிரச்சனை. இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், ஏன்னா பழைய ஸ்டோரி ஆக்சுவலாக நம்ம எல்லா தமிழ் சினிமாவில் பார்த்த ஏகப்பட்ட ஸ்டோரி தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் இருந்துச்சுன்னா மேபி நிறையா கனெக்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஸோ டீசன்ட் ஓகே, ஆனால் உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கொஞ்சம் எனக்கே எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓரளவு ஓகே, உட்காந்து தியேட்டர் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். எத்தனை பேர் தியேட்டர் வந்து மலையில் தியேட்டர் வந்து பார்ப்பாங்களான்றது பெரிய டவுட். அதுவும் இந்த மலையில் இப்படி ஒரு படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கு யாருக்கு பொறுமை இருக்குன்னு தெரியலை. அதுதான், மற்றபடி இட்ஸ் ஓவர் ஆல் ஃபைன், டீசெண்டான படம், அவ்வளோதான். அதான் பிரச்சனை, சென்டிமெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்லா கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பட் ஓவராலாக வந்து பார்க்குறப்ப நிறையா சென்டிமெண்ட்லாம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த ராணி ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நானி லவ் அந்த சொல்கிற போர்ஷன் ஒன்று இருக்கும், அது முடிகிறப்ப அந்த குழந்தை அழுகிற மாதிரிலாம் பேசும். நமக்கு பார்க்குறப்ப அந்த குழந்தை அழுகிறப்ப நம்ம அழுகணும், ஆனால் அப்படி அழுகாமல் இதெல்லாம் எவ்வளோ படங்களில் பார்த்தாச்சு, இது அழுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்ற ஃபீல் கொடுத்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் எதாவது தெரிஞ்சுலாம் சொல்லி பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் தான் ப்ரோ, வேறு எதுவும் தான், இது லவ் கதை தான் ப்ரோ மோஸ்ட்லி. இந்த அப்பா பொண்ணு கான்செப்ட் அதை தான் காமிச்சிருக்காங்க, மற்றபடி பார்க்கலாம். அது நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. கதை மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே தெரில. அது ஏன்னு இதுக்கு முன்னாடி அவர் படம்லாம் பார்த்தோம் போது இந்த மாதிரி ரொம்ப லேக் அடிச்சது இல்லை, அதான் அதெல்லாம் ப்ரோ அடுத்து இல்லை. அவர் சென்டிமெண்ட்டாக பேசிச்சிருந்துச்சு, குழந்தைகிட்ட பேசிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆ இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு, அவங்க காம்போ நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான். ஆ ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஓகே ஆவரேஜ் அவ்வளோ படம் இல்லை. மூவி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை என்டையர் சன் அந்த டாட்டர் ஃபாதர் பாண்ட் நல்லா இருந்துச்சு, ஹீரோயினும் நல்லா இருந்தாங்க, ஷி வாஸ் வெரி க்யூட். அண்ட் என்டையர் மூவியுமே மூணு பேர் ரிவால்வ் ஆகி தான் இருந்துச்சு, இட் இஸ் வெரி குட் மூவி. நானி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இட் வாஸ் குட். மோர் தென் கெமிஸ்ட்ரி அந்த ஃபாதராக இருந்த ரோல் நல்லா இருந்துச்சு, மெச்சூர்ட் ரோல். மோஸ்ட்லி அந்த ரொமான்டிக் சாக்லேட் பாய் மாதிரி நடிச்சிருக்காங்க, இதில் கொஞ்சம் மெச்சூர்ட் ரோல், இட் வாஸ் வெரி குட் மூவி. யா டெஃபினெட்லி, யா வெரி குட், ஐ பர்சனலி லைக் தி மூவி. இல்லை ஓகே, எல்லாமே ஆவரேஜ் தான், ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு படம். ஒரு ஹப்ஸும் கிடையாது, டவுனும் கிடையாது. டவுன் இருந்துச்சு, ஒரு ஸ்டோரி ஸ்டெல்லிங் வைஸில் டவுன் இருந்துச்சு, பட் ரொம்ப மோசம் கிடையாது. ஓகே, ஓவராலாக ஒரு ஓகேவான படம். அவ்வளோ ஆ அது ஸ்டோரி நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு ஸ்டோரி வந்து நார்மல் யூஷுவல் டெம்ப்ளேட் ஸ்டோரின்றதுனால அவங்களால எவ்வளோ முடியுமோ அவங்க இதாக கொடுத்துருக்காங்க. நடிப்பு பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே நல்லா இருந்துச்சு, அந்த பாப்பாலாம் நல்லா நடிச்சிருந்துச்சு. பட்
ஓகே ஸ்டோரி மேபி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லைன்னா எமோஷன்ஸ் கொஞ்சம் கனெக்டாக இருந்திருக்கலாம் அவ்வளோதான். ஆ ஆமாம் அது ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான், அது சாங் தான், அது என்ன ஏன்னு சொன்னோம்னா அது ஸ்பாய்லர் ஆயிடலாம். பட் அவங்க ஒரு சின்ன கேமியோ ரோல் தான், ஒரு சாங்க்கு ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்துட்டு போகிறாங்க. அது பெருசாக அவங்களால கதைக்கு இதுவும் கிடையாது, அதே சமயத்தில் அவங்கள தூக்கியிருந்தாலும் அதனால் பெருசாக பாதிப்பும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 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 ஃபேக்டருக்காக வச்சுருக்காங்க. அது ஏன்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் ஸ்ருதிகாசன் ஏன் காமிச்சிருக்காங்கன்றது, ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டுக்காக தான். ஓகே தான், ஓகே ஃபீல் தான் எனக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ் எனக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் வந்து இந்த நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோ நேரம் என்னடா சும்மா சுமாராக போகுதுன்றப்ப கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப ஓகே நல்லா பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஃபெயிலியாக வந்ததுக்கான கிளைமேக்ஸ் எனக்கு கிளைமேக்ஸ் ஓகே எனக்கு நல்லா இருந்துச்சு. அது மொத்தமாக நல்லா இருந்துச்சு, டோட்டலாக மூவி நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக எல்லாம் ரொமான்டிக் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ட்விஸ்டாக இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சு, ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா, ஆஸ் யூஷுவல் எல்லாம் படத்துலேயும் வர மாதிரி தான் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா, ஆ நல்லா இருந்துச்சு, ஆ சாட்டிஸ்ஃபை.